தீய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்திசையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தேவ குழந்தைகளே, கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். வாழும் தெய்வம் நம்மோடு இருக்கின்றது. வாழும் தெய்வம் நம்மில் பிரசன்னமாக தயாராக இருக்கின்றது. இந்த ஆண்டவரை நாம் ஏறெடுத்து பார்ப்போம். என் இயேசுவே, என் ராஜாவே, உம்மை துதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை முழுமையாக அன்பு செய்கின்றேன். நீர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றேன். அப்பா பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியே நன்றி, மூவர் இறைவா நன்றி, இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்தி வந்த தெய்வமே நன்றி. இயேசுவே உம்மை புகழ்கின்றேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எல்லாம் வல்லவரே, சர்வ வல்லவரே, என்னை ஆசீர்வதியும் என்னை நிறைவாக வழிநடத்தும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இதோ இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவரை நாம் சிறப்பாக புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா, ஒரு சொல் போதுமையாயே நான் குணமாக வேண்டுமையா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா
நான் குணமாக வேண்டும் ஐயா சேர்ந்து ஒரு சொல் போதும் ஐயா நான் குணமாக வேண்டும் ஐயா ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே நம்பிக்கையோடு நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே பல வருடங்களாக படுக்கையில் கிடந்தார் ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார் இது அற்புதமாக நிகழ்த்தப்பட்டது அதிசயமாக கொண்டாடப்பட்டது ஆண்டவரே உம் ஆற்றலால் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் நானும் பலவீனமடைந்து வீழ்ந்து கிடக்கிறேன் என்னை தூக்கி என்னை ஆசீர்வதித்தரம்னப்பா உம்மால் கூடும் இயேசுவே ஒருவரால் கூடும் உம் வார்த்தையால் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே ஆசீர்வதியும் தெய்வமே ஆசீர்வதியும் பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார் பரிவு கொண்டி அவர் நடந்து சென்றார் பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார் பரிவு கொண்டி அவர் நடந்து சென்றார் இது அதிசயம் இது அற்புதம் இப்பவும் மாற்றலாகுமே இது அதிசயம் இது அற்புதம் இப்பவும் மாற்றலாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் இதோ அந்த பார்வையற்றவன் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான் பெயர் சொல்லி கூப்பிட்டான் தான் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே என் அருகில் வாரு என் கண்களை மட்டுமல்ல என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நீ தொடும் இதனால் நான் சுகமடைவேன் இதனால் நீர் மாட்சியடைவீர் ஆண்டவரே அந்த பார்வையற்ற குருடனுக்கு ஒளி தந்து அவனுக்கு குணமளித்தீரே இதோ இருண்டு போன வாழ்க்கையிலே எனக்கு ஒளியேற்றி வைத்தருளும் என் வாழ்வில் ஒளியாக வாரும் என்னை ஆசீர்வதியும் தெய்வமே என்னை ஆசீர்வதியும் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடரே குரல் கேட்டி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடரி குரல் கேட்டீர் ஐயா ஒளி தந்து குணமளித்தீர் அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார் ஐயா ஒளி தந்து குணமளித்தீர் அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே அப்பா நலம் தரும் மருத்துவரேஸ்வே தெய்வீக வல்லவரே
இரண்டு ஆடுகள் பெரும்பாடு உள்ளவள் விசுவாசத்தோடு சொன்னால் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே எனக்கு போதும் நான் குணமறுவேன் என்று சொன்னால் விசுவாசித்தால் உம்மை தொட்டால் அவள் குணம் பெற்றாள் அவள் நோய் நீங்கி நலமாவதை ஆண்டவரே உம்மை தொட்டதும் தனக்குள் உணர்ந்தாள் அவள் வெளிப்படையாக அறிவித்தாள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில உம்முடைய திருவுடலை திரு ரத்தத்தை நான் உணவாக உட்கொள்கிறேன் ஆண்டவரே எனக்குள் வாழ்கின்ற தெய்வமே என்னை ஆசீர்வதியும் தீர முடியாத வியாதிகளால் அவதிப்படுகின்ற ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும் அப்பா பிதாவே தொடும் நான் தொடுகின்ற பொழுது எனக்குள் நான் குணமாவதை உணரச் செய்யும் ஆண்டவரே பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள் பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள் அவள் நோய் நீங்கி நலமாவதை தன் உடலிலே உணர்ந்து கொண்டாள் அவள் நோய் நீங்கி நலமாவதை தன் உடலிலே உணர்ந்து கொண்டாள் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே சேர்ந்து நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே ஒரு சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா நம்பிக்கையோடு ஒரு சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நற்கரணானவர் நோக்கி பார்த்து சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நம்பிக்கையோடு சுகம் நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து உடைய பிரசன்னத்தில் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவே கரங்களை குவித்து ஆண்டவரை ஏறெடுத்து பார்ப்போமா இதோ இந்த ஆண்டவர் நம்மை படைத்தவர் பாதுகாத்தவர் பராமரித்து வருகின்ற தெய்வம் இயேசுவே என்று சொல்லுவோம் இயேசுவே என்று சொல்லுவோம் தாவீதின் மகனே என்று சொல்லுவோம் அற்புதரே என்று சொல்லுவோம் என் அதிசயமே என்று சொல்லுவோம் என் தேவனே தேவனே இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கின்றோம் உங்களை ஆசீர்வதித்தருளும் அகில உலகத்தை எல்லாம் படைத்த அன்பு தெய்வமே என் இயேசுவே உம்மை போற்றி புகழ்கின்றேன் ஆமென் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆமென் ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் ஆண்டவரே நன்மை செய்யக்கூடியவர் ஆமென் ஆண்டவரே திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் இயேசுவே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று வாசிக்கின்றோம் ஆமென் ஆண்டவரே இதோ என்னுடைய இல்லத்திலே எங்களை சந்திக்க வந்தவரே இயேசுவே எங்களுடைய உள்ளத்திலிருந்து அப்பா எங்களுடைய ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே கணவன் மனைவியை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும் ஆண்டவர் நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே விதைத்தருளும் அப்பா பிதாவே குடும்பத்திலே பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொடைகளாக கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகின்ற பொழுது நீர் தாராள உள்ளத்தை காட்டும் ஐயா ஆண்டவரே உம்முடைய அருளால் ஆற்றலால் நீர் எங்களுக்கு இரக்கத்தை கொடும் இதோ அந்த பார்வையற்ற மனிதனுக்கு அவன் கூப்பிட்ட போது அவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து வந்தீரே இதோ குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோம் எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே எங்கள் மத்தியிலே வாரும் எம்மாவோ சீடர்களோடு தங்கிய தெய்வமே எங்கள் மத்தியிலே எழுந்து வாரும் எங்களோடு இந்த இரவு முழுவதும் தங்கும் எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே அன்று காணாவர் திருமணத்திலே உம்முடைய அன்னையினுடைய ஆணைக்கு இணங்க அவளுடைய பரிந்துரைக்கு ஏற்ப அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கினரே ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா இயேசுவே ஆசீர்வதியும் உடல் உள்ள சுகத்தை கொடும் ஆண்டவரே ஞானத்தை கொடும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அறிவை கொடும் ஆண்டவரே அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை இது சரி இது தவறு என்று சொல்லி காட்டும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் அன்று பெரும்பாடு உள்ள பெண் உம்மை தொட்டபோது நான் ஆண்டவரை தொடுகின்ற பொழுதே நான் நலம் பெறுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இதோ உம்மை நினைக்கின்ற பொழுதே எங்களுடைய உள்ளமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே பல வருடங்களாக படுக்கையில் கிடந்த மனிதனை இதோ நான் உனக்கு சொல்கிறேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து போ என்று சொன்னீரே ஆண்டவரே பாவத்தினால் பலவீனத்தினால் சாத்தானின் பிடியினால் கட்டுண்ட பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே எங்களை கரம் தொட்டு ஆசீர்வதித்தருளும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 43 முதல் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார் அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார் அனைவரும் மறுத்தனர் பேதுரு ஆண்டவரே மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என்றார் அதற்கு இயேசு யாரோ ஒருவர் என்னை தொட்டார் என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார் அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து இயேசுவின் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அமைதியுடன் போ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய குணமளிக்கும் ஆற்றலிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு புதுமையான ஒரு பெண்ணை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் வருந்திய பெண் அவள் எல்லா மருத்துவரையுமே அவள் பார்த்திருக்கின்றாள் காசு முழுவதும் செலவழித்தாள் ஆனால் யார் குணமளிப்பது யார் அவளுக்கு சுகம் கொடுப்பது பிரியமானவர்களே பல நேரத்திலே இந்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை போலத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு நோய் என்று சொன்னவுடன் அந்த நோய் தீர்க்க நாம் பல மருத்துவர்களை பார்க்கின்றோம்
அந்த பிரச்சனை தீர்க்க பல மனிதர்களை பார்க்கின்றோம். ஆனால் இந்த குணமளிக்கக்கூடிய இந்த வல்லமையான ஆண்டவரை நான் தொட வேண்டும், இந்த வல்லமையான ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த வல்லமையான ஆண்டவரிடம் நான் கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மட்டும் நமக்கு சற்று கால தாமதமாகவே வந்து கொண்டு இருக்கின்றது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் இனி யார் எனக்கு உதவுவார், இனி நான் எங்கே போவேன், இனி நான் பிழைப்பேனா, இனி நான் வாழ்வதற்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் இந்த ஆலயத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவரையும் நாடி வருகின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண் நமக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறாள். பன்னீர் ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு நமக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறாள். என்ன செய்தி? நீ ஆண்டவரை நம்பிக்கையோடு தொடு, நீ ஆண்டவரை நம்பிக்கையோடு உணவாக பெற்றுக்கொள், நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்பிக்கையோடு செல், உனக்கு அவர் குணம் கொடுப்பார். இந்த பெண்ணிற்கே ஆண்டவர் குணம் கொடுத்தார் என்றால், நம்முடைய நம்பிக்கையை நாம் முன்வைத்து, நம்முடைய நம்பிக்கையை நாம் துடுப்பாக பயன்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நான் இதோ உம்மீது வைக்கின்றேன், இயேசுவே என் நம்பிக்கை உம்மீது வைக்கின்றேன், இதோ நற்கருணை ஆண்டவரே நீரே என்னை குணமாக்க வேண்டாம், எனக்கு வேறு வழி இல்லை, வேறு மருத்துவர்கள் இல்லை, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர் என்று சொல்லி நாம் இந்த ஆண்டவரை அணுகுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு அணுகுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அற்புதம் பிறக்கின்றது, நம்முடைய உள்ளத்தில் அதிசயம் பிறக்கின்றது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் பாடம் நமக்கு இந்த பெண்மணி விட்டு சென்றது, நீ நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடு என்பதாகும். நீ நம்பிக்கையோடு திருப்பலியிலே பங்கெடு, நீ நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடு. பிரியமானவர்களே, நாம் அப்படி பங்கெடுக்கிறோமா? நாம் அப்படி அந்த ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த பெண் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பெண் ஆண்டவர் முன்னால் தைரியமாக வருகின்றாள். ஆண்டவர் முன் தைரியமாக வருகின்றாள். ஆண்டவரே, நான் தான் உம்மை தொட்டேன், எனக்கு சுகமாக வேண்டிய சூழல் இருக்கின்றது, அதனால் தான் நான் நம்பிக்கையோடு தொட்டேன், நான் நம்பிக்கையோடு தொட்டதால் நான் சுகம் பெற்றேன், நான் நம்பிக்கையோடு தொட்டதால் நான் சுகம் பெற்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு சுகப்படுத்தினார் உண்மைதான், ஆனால் அந்த ஆண்டவரையே வியப்புக்குரிய வகையில் இந்த பெண்மணி மாற்றிவிட்டாள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த உலகத்தினுடைய காரியத்தில் என்னுடைய விசுவாசத்தை இழக்காமல் நான் இருக்கின்றேனா? 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண், ஆண்டவர் மட்டுமே எனக்கு குணம் அளிப்பார் என்று சொல்லி அருகில் வந்தாரே, நம்பிக்கையோடு தொட்டாரே, நான் ஒவ்வொரு முறையும் நாக்கை நீட்டி இந்த ஆண்டவருடைய திருவுடலை வாங்குகின்ற பொழுது ஏதோ பிரசாதத்தை போல வாங்குகிறேனா, அல்லது இந்த ஆண்டவர் எனக்குள் வாழ வேண்டும், இந்த ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி நான் எப்படிப்பட்ட மனநிலையில் வாங்குகின்றேன்? பவுலடியார் சொல்லுவார், நீ எந்த நிலையில் ஆண்டவரை அணுகுகிறாயோ அந்த நிலையில்தான் ஆண்டவர் உன்னிடத்தில் இருப்பார் என்று சொல்லுவார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண்மணி நம்பிக்கையோடு அணுகினாள், ஆசீர்வாதத்துக்குரியவளாக நம்பினாள். எனவே இந்த நாளில் இந்த நற்கருணையில் ஆண்டவரை நாம் தேடுவோம், ஆண்டவரை தேடி தொட முயற்சிப்போம். ஆண்டவரை, நான் உம்மை தொட வேண்டும், உம்மை என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், வாழ்நாள் முழுவதும் உம்முடைய இல்லத்திலே இருப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி நிறைவான ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாதாக. ஆமேன். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து
ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே திரியேக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உம்முடைய திருவுடல் திரு ரத்தை வற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆமே ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்.